எதுக்காக இப்ப வந்திருக்க? ஏன்னா நீதா என்னோட வாழ்க்கை. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது மோனா. அந்த காலம் எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. இப்ப நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி. ஆனா எப்பவுமே நீ என்னோட காதலி மோனா. நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே காதலிச்சோம். நினைச்சோம், ஆனா நடக்கலையே. நினைக்கிறது எல்லாம் தானே நடக்காது மோனா. தேவனா நாமளே நடத்திக்கணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்க முடியும். உன் மனசை தொட்டு சொல்லு மோனா, நம்ம காதல் உண்மை இல்ல? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? வேலை செஞ்சு இந்த மாதிரி மறுபடியும் பேசாது, இங்க இருந்து போயிடு. நீ அனுபவிக்கிற வேதனைய பாத்துட்டு போக வரல, அதுல இருந்து உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். எப்படி? உன்னை என் கூட கூட்டிட்டு போக போற. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் கண்ணை பார்த்து சொல்லு மோனா, நீ உண்மையிலேயே அவன் கூட சந்தோஷமா இருக்கியா? என் பேச்ச இப்பவாது கேளு. தயவு செஞ்சு என் கூட வந்துரு. எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துக்கு போயிடலாம். என் புருஷன் யாருன்னு உனக்கு தெரியும்ல? ஒரு போலீஸ்காரர். அவரும் மனுஷன் தானே? அவர் ஒன்னும் கடவுள் இல்லையே. கடவுள் இல்ல, ஆனா அவர் ராட்சச. ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? புத்தி கிட்டு காதலாது இதுன்னு தெரியற உன்ன வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் தான். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, ஊருக்குள்ள உனக்கு வேற பொண்ணுங்களே கிடைக்கலையா? அது எப்படி கல்யாணம் பொண்ணுங்களை தேடி பிடிச்சு காதலிக்கிறீங்க? அவங்க புருஷங்களை பத்தியோ இல்ல அவங்க குடும்பத்தை பத்தியோ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களாடா? அவ புருஷன் வந்து காப்பாத்துதான். அவளை நான் கூட்டு வந்தேன் சார். அப்படியா? உன்னை எவட வந்து காப்பாத்த? அவர் எதுவும் செய்ய வேண்டாம், விட்டுருங்க சார் பிளீஸ். அப்படியா? விட்டுலாம் கான்ஸ்டபிள், அவனை விட்டுருங்க. வேற ஏதாவது செய்யணுமா மேடம்? எவ்வளவு புறம்போக்கணும், அவன் அடிச்சு உனக்கு வலிக்குதா? எப்பவாவது உன் புருஷனுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கியா? சர்மா சார், இவ வீட்டுக்கு உடனே போன் பண்ணி இவ இங்கதான் இருக்கான்னு சொல்லிடு. இப்பவே சொல்லட்டுமா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லட்டுமா சார்? மொத்தமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல. கேட்டே, இவனுக்கு நீ கள்ள காதலியா? உன் புருஷன் பத்தலன்ட்டு இவன் கூட வந்துட்ட, நாளைக்கு இவன் உனக்கு பத்தலனா எவன் கூட போவ? என் கூட வந்துருவியா சொல்ல. கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி மாஜி மந்திரியின் மகன் மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே பிரபல மாடல் அழகியை தனது துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். போலீஸ் தரப்பு விசாரணையில் இதற்கு சாட்சியே இல்லையாம். பப்ளிக் 500 பேருக்கு முன்னால கொலை பண்ணிருக்கான். போலீஸ் ஒத்துழைப்பால எந்த ஒரு சாட்சியமே இல்லைன்னு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாட்சி சொல்ல வந்தவங்களையும் மிரட்டி இருக்காங்க. போலீஸ்காரங்களும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அவங்களை இப்படியே சும்மா விடக்கூடாது.
இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்காக அந்த மினிஸ்டர் பையனுக்கு பார்ட்டி தரா. அந்த பார்ட்டி எங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம், கட்டாயமா போறோம், நியாயத்தை காப்பாத்தணும். வெல்லம் இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, பிரபல மாடல் அழகியின் கொலை வழக்கில் மாஜி மந்திரியின் மகனே குற்றவாளி, அதற்காக அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. இதுதான் எங்களின் தீர்ப்பு. எங்களது கூட்டத்தின் சட்டப்படி சத்தியத்தையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டுவோம், அதற்கு தீங்கு விளைவிப்பவர்களை அழித்தே தீருவோம். இந்த வாட்டி நம்ம கூட மனோஜ் செத்துப்போமா? வேண்டாம், இந்த மாதிரி ரிஸ்கான விஷயத்துல அவனை சேர்த்துக்கிறது அவ்வளவா நல்லதில்ல. இந்த விஷயத்துல இருந்து அவனை ஒதுக்கி தான் வைக்கணும். வாங்க போலாம். ஹலோ மார்னிங். எந்த பொண்ணு புருஷனை சீட் பண்ணவள? அவளுக்கு என்ன பாவம் பார்த்துக்கிட்ட? ஒன்னு பண்ணுங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடனே அனுப்பி வைங்க. இப்ப வரேன். அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு புருஷனை விட்டுட்டு அவ லவ் பண்ண பையனோட ஓடி போயிட்டான். இப்ப அவன் செத்து போயிட்டானா? பாவம், அவ புருஷனுடைய சந்தோஷமா இருக்க முடியல, லவ்வரோடய சந்தோஷமா இருக்க முடியல. அதை விட நம்ம மூளையும் கெடுத்துக்கணும். ஹலோ சார். எஸ் சார், எஸ் சார். எனக்குன்னு வந்து வாட்சிருக்கான் பாரு ஹெட் ஆஃபீஸர். எனக்கு மூடு வரும்போது அவனுக்கும் வருது. சலோ, ஐ வில் கம் சூன்.
போக போக நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு. தெரியாத மாதிரி கேட்காதீங்க. ஊருக்குள்ள நமக்கு நல்ல பேர் இருக்கு. போலீஸ்காரனாலே பொதுமக்களும் பத்திரிகைக்காரங்களும் கேவலமா பாக்குறாங்க. சார், நான் ஒண்ணு வெட்டியா உட்காந்துட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்றீங்க. வீண் முயற்சி வேலைக்காகாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஏசிபி. பட் முயற்சி பண்ணா தானே சார் ஜெயிக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. குற்றவாளிகளை பத்தி நமக்கு சில க்ளூஸ் கிடைச்சிருக்குன்னு பிரஸுக்கும் மீடியாவுக்கும் இமிடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, குற்றவாளிங்க இதை பார்த்த உடனே கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க. அப்ப ராங் ஸ்டெப் எடுத்து வச்சு நிச்சயமா நம்ம கிட்ட மாட்டுவாங்க. யூ ஆர் ரைட். நீங்க சொன்ன மாதிரியே மீடியாவுக்கும் பிரஸுக்கும் இமிடியட்டா இன்ஃபார்ம் பண்றேன். தன்யா, நான் பயந்துட்டியா? மனோஜ், நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா? உனக்காக இதோட பெரிய ரிஸ்க் கூட எடுத்தேன். என் பேச்சு கேளு ப்ளீஸ். முதல்ல இங்க இருந்து வெளிய போய்டு. போய்டுவேன். இப்பதானே வந்த. கொஞ்ச நேரம் இருந்துட்டு பேசிட்டு லவ் பண்ணிட்டு டூயட் பாடிட்டு அதுக்கப்புறம் வேணா இங்க இருந்து போயிடுறேன். உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசுவாங்களா? மோனா, ஏன் மோனா டென்ஷன் ஆகுற? ஓ, இதா உன் ப்ராப்ளமா? இப்ப என்ன பண்றன்னு பாரு. இது எப்படி இருக்க பாத்தியா? ஏய் மனோஜ், என்ன இது? இதுவா? போட்டோ சேஞ்ச் பண்ண, இதானே உண்மை? நீ போட்டோவை மாத்தின மாதிரி ஈஸியா என்னால புருஷனை மாத்த முடியாது. உனக்கு கல்யாணம் ஆனதுனால நீ என் காதல் இல்லன்னு ஆயிடாது. எனக்கு நல்லா தெரியும். எப்பவும் நீ என்ன காதலிப்ப மோனா. உனக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போயிடுச்சு. ஆ, உன் மேல இவ்வளவு பைத்தியம் சொல்றது கேளு. இங்க இருந்து வெளியே போயிடு. இப்ப என் புருஷன் வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. வந்தா வரட்டும். ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரியட்டும். உனக்கு அவனா இல்ல நானானு. இன்னும் நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ கூட என்ன வேதனை படுத்துறிய மனோஜ். கல்யாண ஆனதுல இருந்து நீ ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கல மோனா. அவன் உன்னை அடிக்கிறனா? சொல்லு மோனா. He's a sadist. He's a pervert. அடிச்சா கூட பரவாயில்ல. ஆனா வார்த்தையால மனச காயப்படுத்துறான். ரொம்ப கேவலமா நடந்துக்கிறான். வெளியே உள்ள டென்ஷன் தீர்த்துக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறான்? என்னைக்காவது மாறுவான் ரொம்ப எதிர்பார்த்து என்ன நடக்கல. இன்னும் எதுக்காக நீ பொறுத்துட்டு இருக்க மோனா? நீ என் கூட வந்துரு. உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுற. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருப்ப. என்னால முடியாது மனோஜ். எனக்காவது அவ மாறிடு வாங்குற நம்பிக்கையில தான் வாழற. அது நிச்சயம் நடக்கணும். என்ன மோனா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க மோனா. இப்ப நீ இந்த முடிவு எடுக்கலன்னா அப்புறம் உன் வாழ்க்கை முழுக்க நரக வேதனை தான் மோனா. நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ், என் கூட வந்துரு. சொன்னா கேளு. என்னால முடியாது மனோஜ், நீ போயிடு. மனோஜ், அவர் வந்துட்டாரு, நீ இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். மோனா, உன் புருஷனுக்கு நீ வேணா பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். உன கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அவனுக்காக என்ன தொடர்ந்து நீ இப்படியே தான் இருக்கணும். இப்பவே இவன் தேவையில்லைங்கிற முடிவை நீ எடுக்கணும். அப்பதான் நீ நிம்மதியா வாழலாம். இங்க பாரு மனோஜ், உனக்கு இருக்கிற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்ல. உனக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா உன் காதலுக்கு இருக்கு. மோனா டார்லிங், ஹேய், இங்கதான் இருக்கியா? Oh, my God.
அது எப்படி சமைக்கும் போது கூட அழகா இருக்க. சொல்லு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே மோனா, எதை எதை எங்க வைக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. இது கூடவா நான் சொல்லி தரணும்? என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? முகம் வேற வெறுத்திருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். டேய், இது என்ன டீ கடையா இல்ல வீடா? டேய், கொஞ்ச நேரம் இருடா. டேய், யாரா சேனல் மாத்துனது? மனுஷனை நிம்மதியா டிவி பார்க்க விடுங்கடா. उम्मीद लेकर गए हैं कि अच्छा दिन जाएगा. खास बात यह है प्रसून कि हमने हर बार देखा था कि उन्होंने नीली शर्ट को चुना. यस டேய், நியூஸ் வைடா. நியூஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல, மாடல்ஸ் எல்லாம் மார்க் போட்டுட்டு இருக்க. ஃபேஷன் டிவியை பார்த்து நல்ல ப்ரோகிராம் பார்த்தா பிடிக்காதே. தற்பொழுது கிடைத்த முக்கிய செய்திகள். சமீப காலமாக நகரத்தில் நடந்த கொலைகளை பற்றிய தகவல் கிடைத்துள்ளது. இதுவரை மர்மமான முறையில் பல கொலைகள் நடந்தது. அதை பற்றிய தகவல் இதுவரை போலீசாருக்கு கிடைக்காமல் இருந்தது. இந்த கொலைகள் காவல்துறைக்கே சவால் விடும் வகையில் அமைந்துள்ளது. ஏசிபி சேகர் வர்மாவின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இதுவரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கொலைகாரர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று ஏசிபி சென்ற பேட்டியில் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது கொலைகாரர்கள் படித்தவர்கள் என்றும் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸாக தான் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அது தவிர பல தடயங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் கொலைகாரர்களை கூடிய விரைவில் பிடித்து விடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். இது தவிர தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு ரகசிய விசாரணையும் நடந்து வருகிறது. ஆனால் அது யார் தலைமையில் என்றும் தற்போது அவர்கள் என்ன செய்து வருகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை. கொலைகாரர்களை வெகு விரைவில் பிடித்து விடுவோம் என்று நமது முதல்வர் தெரிவித்துள்ளார். நாலு பேர் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க, அப்படி என்ன மேட்டர் இந்த நியூஸ்ல? என்னாச்சு
என்னாச்சு உங்களுக்கு? மோனா, மனோஜ், இதுக்கு மேல என்னால இவன் கூட வாழ முடியாது. தயவு செஞ்சு ராத்திரி 12 மணிக்கு எங்க வீட்டு தெருமுனைக்கு வந்துரு. 12 மணிக்கா? ஆமா மனோஜ், ப்ளீஸ். இவ்வளவு அவசரமா முடிவெடுக்கிற அளவுக்கு என்னாச்சு மோனா? இல்ல மனோஜ், என்னால முடியல. இனி வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன் கூட தான். சரி, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் மனோஜ், ப்ளீஸ். நான் கண்டிப்பா வருவேன். ஓகே, பாய். பயப்படாத மோனா, வேகமா போ. மனோஜ், மனோஜ், ஸ்டாப். ஏய், நில்றா. மனோஜ், நான் பார்த்துட்டு போல இருக்க. நீ இங்க இரு. மனோஜ், may I help you, right? Yes sir, correct. நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. எங்க போற? யார் பண்ற பொண்ணு? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? எஸ் சார். கும்முன்னு இருக்கா? போலீஸ்கார முன்னாடியே தட்டிட்டு போறியாடா? போ, நல்லா என்ஜாய் பண்ண. ஏன்னா இப்போ நான் அதுக்குதான் போறேன். போ, ஃபிகர் பறந்துட போகுது. போ. இங்கே மாதிரி இருக்கிறவனுக்குலாம் சுமார் தொல தொலை ஃபிகர் கிடைக்கிறான். ஓ, வீடு வந்துருச்சு. அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா நீ? பாய். பாய்டா. ஹே, ஜாக்கிரதை. பண்ற எங்க இருக்க மோனா? டாலிங், எங்க போன? உன்னை விட்டு போயிட்டானா? ஹேய், ஓடி போயிட்டா, ரொம்ப தூரம் போயிட்டா. என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா.
மனோஜ், மனோஜ், நல்லா என்ஜாய் பண்ணது நானே சொல்லி அனுப்பிச்சேன். அதைய பொண்டாட்டின நல்லதாண்ட பண்ணிருக்க. நான் அவனுக்கு நல்ல புரிச்சனை நடத்துக்கிறேன். நல்லத பண்ணிருக்க. என்னது, நான் எப்படி நல்லா உங்களுக்கு பேசுறேன் மனோஜ்? நான் உங்களை விட மாட்டேன்டா. நோய் இன்றைய கூட என்னோட இன்றைய மாத்திரவண்ணா எப்பயும் வந்து என் பின்னாலேயே சுருக்கிட்டியடா. மனோஜ் ஊருக்கு போற அவசரத்தில் லாக் பண்ண கூட மறந்துட்டான் பாரு. வேற யாராவது உள்ள இருப்பாங்களா? குட் ஈவினிங், சர்ப்ரைஸ். ஒன் மினிட், இதோ வர. நீங்க எதிர்பார்க்கல? எப்படி வருவேன்? அது சரி, உங்க நாலு பேர்ல இந்த கொலையெல்லாம் செய்யறது யாரு? என்ன கொலை சார்? சரி அது போட்டோம். இன்னொரு மேட்ரு, மனோஜ் எங்கப்பா? அவ ஊருக்கு போயிருக்கான். அவன் ஏன்டா அவனோட என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போனா? அது எங்கிட்ட கேட்டா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பெரிய பருப்பு மாதிரி பேசுற. மேயை ஏற்பில இந்த மாதிரி ஏற்பலாம் செய்வீங்களா? இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. ஆமா, ஆனா இதுக்கு இருக்கே. மனோஜ பத்தி ஏதாவது டீடைல்ஸ் இருக்கான்னு உங்க ஆபீஸ் எல்லாம் தேடினேன். அப்ப இந்த ஃபைல் என் கையில கிடைச்சது. இருந்தாலும் உங்க தைரியத்தை பாராட்டியே ஆகணும்டா. என் பக்கத்திலேயே இருந்துகிட்டு என் கண்ணு முன்னாடியே சுத்திட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணிருக்கீங்களே. ஐயோ ஐயோ, ஓ
சொல்லுங்கடா மனோஜிக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. பேச போறீங்களா இல்லையா? அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. தெரியாது? இப்ப தெரிய வைக்கிற. எங்களை எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கவே முடியாது. உண்மையை வர வைக்க தானடா நாங்க இங்க இருக்கோம். நீ பெரிய தப்பு பண்ற, நிச்சயமா இதுக்கு அனுபவிப்ப. அப்படியா? தப்பு 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 தப்புதான். இவ்வளவு நேரம் உங்களை பேச விட்டுட்டு நான் பேசாம இருந்தால அது ஏன் தப்புதான் உங்களா? சொல்லுங்கடா. எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டியா? நான் உண்மையை தான் சொல்றோம். சத்தியமைகளுக்கு எதுவும் தெரியாது. பண்ணிட்டு நாடகமா ஆடுறீங்க? உண்மைய எப்படி வர வைக்கிறேன்னு பாடுறா. நீ எவ்வளவு அடிச்சாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது ரொம்ப தைரியமா இருக்கு சார். டசன்ட் மேட்டர், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. தைரியமா நீ மனோஜ கல்யாணமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரி அங்கிள், ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம டைவர்ஸ் அப்ளை பண்ணனும்ல. என் லாயர் கிட்ட சொல்லி இமிடியேட்டா அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். அங்கிள், டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கலாமா? இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கலாமா? நீங்க இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். ஒருவேளை நாங்க இங்க இருக்கிறது ஷேகருக்கு தெரிஞ்சிருச்சுனா? அந்த ஏசிபியால உங்களை எதுவும் செய்ய முடியாது. தேங்க்யூ அங்கிள். நீங்க பண்ற இந்த உதவிக்கு நாங்க என்ன செய்ய போறோனே தெரியல. எதுக்குமா அதெல்லாம்? நீ என் பொண்ணு மாதிரியே இருக்க. சரி, அவ எங்க? அதோ அவ ரூம்ல தான் இருக்கா. வாங்க. சரி, போய் பார்க்கலாம். வாங்க.
மனோஜ், கொஞ்சம் அந்த டவல் எடுக்கிறியா? தேங்க்ஸ். ஐயோ, நான் வாங்கின சாரி கட்டுவா கட்ட மாட்டா? கட்டுவா. எங்க தானே வச்ச? எங்க போச்சு? காணுமே, எங்க? இது என்னது? கட்டுவா கட்ட மாட்டா? கட்டுவா கட்ட மாட்டா? கட்டுவா கட்ட மாட்டா? மனோஜ், அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து ஹெல்ப் பண்ணல, எனக்கு சாரி கட்டவே வரல. சரி, நான் கட்டி விடுறேன். ரொம்ப அழகா இருக்க, அப்படியே தேவதை மாதிரியா இருக்க. அப்படியா? எப்பவாவது தேவதையை பாத்திருக்கியா? ஆ, பாத்திருக்கனே. எப்ப? இப்போ இங்க. அது சரி, இப்ப சொல்லு, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஸ்பெஷலா இன்னைக்கு எதுக்கு போடுவ? அதுவா, வெளியில வா, உனக்கே தெரியும். கம் கம். மனோஜ், எங்க? ஒரு நிமிஷம். மனோஜ், தோ வந்து கூட்டிட்டு போற. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணா போதும். ஓகே, 1, 2, 3. ஹாப்பி பர்த்டே மோனா. தேங்க் யூ. என் பர்த்டே இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா மனோஜ்? எதுக்கு அழுகுற? சீக்கிரம் வந்து கேக்க கட் பண்ணு, குயிக்.
என்னை விட்டு ஓடி போக முடியுமா மோனா, முடியுமா? மை டார்லிங், ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்ததுடா சொல்லும், நான் பெட்டரா இல்ல அவ பெட்டரா? அங்கேயே இருந்து வர உத்தரவின்றி உள்ளே வா. எனக்கு எதுக்கடி உத்தரவு? நான் தான் உன் புருஷனாச்சே. ஏன் உன அங்கேயே நிக்கிற? கிட்டவா. பயமா? பயப்படாத, பயப்படாத, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். இவ்வளவு சொல்றல, நான் உன் புருஷமா? இன்னும் நம்பலையா? ஐயோ, ஹே மோனா, I really missed you, Dichalo. முடியோட வாசம். மோனா, மோனா, எங்க இருக்க? எங்க இருக்க? கேண்டி வைக்க போற? நான் உன் புருஷன்டி, உன் புருஷன். எங்க இருக்க மோனா? நான் எங்க இருக்கேன் டாலிங், சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கல, சீக்கிரம். உன் இடுப்பு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நீயா? சர்ப்ரைஸ் சக்கரியா, நான் இங்க வருவேன் என்று பார்க்கல, அதான் சர்ப்ரைஸ். இல்ல மோனா, வேண்டா சேகர், கோவம் வருதுல? உன் பொண்டாட்டி தொட்டுட்டானே? சாரி, நம்ம பொண்டாட்டி, நம்ம தான் இப்ப ஜாயின் ஆயிட்டோம்ல. கூடி வாய்ந்தால் கோடி நன்மை. கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கடா, இல்ல பிபி ஏறிடும்.
சாப்பிட்டுடுவாரு. கேட்டா என்கவுண்டர்னு வா. டோன்ட் ஃபர்கெட், அவன்கிட்ட நாலு பேருக்கும் எதிராக பலமான சாட்சிகள் இருக்கு. அப்ப இப்ப என்னதான் பண்றது? வர்மாவை பத்தியும் அவனோட கேரக்டர் பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். He is bloody saddest. மனோஜ், அவன் தோத்துட்டோமேங்கிற டார்ச்சர்ல இப்ப இருக்கான். சோ அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்ப எதுவுமே செய்ய முடியாதா? Why not? ஒரு ஐடியா. அமைதியாருங்க. என்ன பிரச்சனை? இப்ப எதுக்காக எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். இந்த ரகுபதி ராகவ ராஜராம் இந்த நாலு பேர் நிரபராதிங்க சார். இந்த ஏசிபி சேகர் வர்மா அவங்களை கிட்னாப் பண்ணி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு சார். அவங்க ரொம்ப நல்லவங்க சார். அவங்களை ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க சார். பிளீஸ் காப்பாத்துங்க சார். ஓகே ஓகே, உங்க ஆதங்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எந்த டீடைல்ஸும் இதுவரைக்கும் எனக்கு வரல. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஐசி இல்ல சார். ஓகே அமைதி அமைதி, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நான் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது சார்? மினிஸ்டருக்கு கூட இதை பத்தி தெரியும் சார். கொஞ்சம் அமைதியா, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஓகே, உங்கள மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்ய தான் நாங்க இருக்கோம். உங்களுக்காக நான் இப்பவே அந்த சேகர் வர்மா கிட்ட பேசுறேன். எஸ் சார். மிஸ்டர் சேகர் வர்மா, அந்த நாலு பேரும் எங்க இருக்காங்க? எந்த நாலு பேர் சார்? ஓவரா பண்ணாத வர்மா, டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். ரகுபதி ராகவ ராஜாராம். அந்த நாலு பேரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் திஸ் நான்சென்ஸ். அல சார், நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. அண்டர்ஸ்டாண்ட்? டு வாட் ஐ சே. ம், தட்ஸ் ஆல். நமது கோரிக்கை ஏற்க கமிஷனர் வாங்க. வாங்க கமிஷனர், வாங்க கமிஷனர், வாங்க. நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர், வாங்க. நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர், வாங்க. வாங்க நமது கோரிக்கை ஏற்ற கமிஷனர். ரகுபதி ராகவ ராஜா ராம், வாங்க சீக்கிரம். உங்களுக்கு வச்சிருக்கண்டா போடா. உட்காருங்க. விசாரணையை ஆரம்பிக்கலாம். யார் ஆனர் குற்றவாளி குண்டில் நிறுத்தப்பட்டு இருக்கும் இந்த நாலு பேரும் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற நல்ல பெயரை வைத்துக் கொண்டு சமுதாயத்தில் பல கொலைகளை செய்து வருகிறார்கள். போலீசாரிடம் இருந்து இதுவரை மறைந்து வாழ்ந்த இவர்கள் இன்றுதான் பிடிபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் செய்துள்ள கொலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, இவரான பல கொலைகளை செய்திருக்கிறார்கள்.
அதற்கான ஆதாரங்களை ஏற்கனவே கோட்டார் முன் சமர்ப்பித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட கொலைகாரர்கள் சமுதாயத்தில் நடமாட விடக்கூடாது. இவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு கோட்டாரை தாழ்மையாக வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இவரான உங்க தரப்புல வாதாட வக்கீல் இருக்காங்களா? இல்லை இவரான, எங்களுக்கு நாங்களே வாதாட விரும்புறோம். ப்ரொசீட். நாங்க எங்க குற்றத்தை ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த தப்ப நாங்க ஏன் செஞ்சோம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இவரான, ஆசையா வளர்த்த என் தங்கச்சிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் அவன் கல்யாணத்துக்காகவே செலவு பண்ணேன். ஆனால் மாப்பிள்ளைக்கு வண்டி மட்டும் வாங்கி கொடுக்க முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக அவன் மாமனாரும் மாமியாரும் அவளை தினமும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவளை பெட்ரோலை ஊற்றி உயிரோடு எரிச்சிட்டாங்க. அதனால் அன்னைக்கு நான் முடிவு செஞ்சேன், என் தங்கச்சிக்கு நடந்த அந்த கொடுமை இனி இந்த உலகத்தில் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு. ஒரு விஷயம் எனக்கு புரியல இவரான, கருப்பு கவுன் போட்டுக்கிட்டு எங்ககிட்ட பகவத்கீதை மேலே சத்தியம் வாங்குறீங்க, ஆனால் இதே கோர்ட்டில் வாய் கூசாம எல்லாரும் பொய் சொல்றாங்க. அந்த மாதிரி வக்கீல் வாதத்தால உண்மையான குற்றவாளி தப்பிக்கிறான், அது உங்களுக்கே தெரியும் யுவரானர். அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு வேற யார் தண்டனை கொடுப்பா? வாய்தா வாய்தான்னு வருஷ கணக்கா நாங்க வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தா எங்க வேலையெல்லாம் யார் பாக்குறது? அதனாலதான் நியாயத்தை நிலநாட்ட நாங்க இப்படி செஞ்சோம். அற்புதம் யுவரானர், நியாயத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க கொலை செஞ்சேன் சொல்றது நியாயமாயிடுமா? அப்புறம் எதுக்காக இந்த கோர்ட்டு, வக்கீல், நீதிபதி, போலீஸ் எல்லாம்? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த கொலைகாரங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா நியாயம் சத்து போயிடும் யுவரானர். தட்ஸ் ஆல் யுவரானர். எக்ஸ்கியூஸ் மீ யுவரானர், நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இந்த குண்டுல வந்து சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி மாஜி மந்திரியோட பையன் மாடல் அழகே இருந்த என் அக்காவ கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சு படிப்படியா உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன். லட்சம் லட்சமா பணம் சம்பாதிச்சேன் சார், காரு பங்களான்னு சந்தோஷமா இருந்தேன் சார். ஆனா என்ன பிரயோஜனம், என் மனைவி சீலா இந்த சிட்டில பெரிய தாதா கூட கள்ள தொடர்பு வச்சிருந்தா சார். நான் அவளை எவ்வளவு கண்டிச்சேன், அதுக்கு அவ என்ன கொலை செய்யவே முயற்சிச்சிருந்தா சார். எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போச்சு சார், அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலாம் பார்த்தேன். அப்ப இந்த 4 பேர் தான் என் உயிரை காப்பாத்துனாங்க. என் பொண்டாட்டி சீலாவை கொலை பண்ணி எனக்கு புது வாழ்க்கை கொடுத்தாங்க. இந்த 4 பேரும் சத்தியமா கொலைகாரங்க இல்ல சார், எங்களை மாதிரி ஆளுங்களை காப்பாத்த வந்த கடவுள் சார். இந்த நல்லவங்க தண்டிக்கப்படவே கூடாது, அவங்களை விடுதலை செய்யுங்க சார். இந்த கேஸில் அனைத்து சாட்சிகளையும் விசாரித்த பிறகு இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. நியாயத்தை காப்பாற்ற இவர்கள் செய்த செயல் சட்டத்திற்கு புறம்பானது. இவர்களின் எண்ணத்தை வைத்து இவர்கள் செய்த குற்றத்திற்காக இந்த இளைஞர்கள் 4 பேர்களுக்கும் அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அடுத்து மோனா சேகரின் விவாகரத்து வழக்கு. இந்த அநியாயம் எங்க நடக்குறான? அதோ என் வைஃப் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான அந்த மனோஜ், அவன் நான் இல்லாதப்ப என் பொட்டாட்டியோட மனசு கலைக்க பார்த்தா அவனுக்கு 2 வாட்டி வாணி கொடுத்தேன். ஆனா அப்பவும் அவன் திருந்தல. என் பொட்டாட்டியும் அவன் பேச்சு கேட்டு மயங்கிட்டான். ஏதேதோ சொல்லி நான் இல்லாத நேரத்துல அவனை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். அவனை அப்படியே விட்டுடலாமா? 2 நாளா தேடி அவங்களை கண்டுபிடிச்சேன். அப்பவும் நான் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்களை மன்னிச்சு விட்டேன். இவன் சொல்றதுல போய் யுவரானர், தயவு செஞ்சு நீங்க கூண்டுக்கு வந்து சொல்லுங்க.
சொல்றது எல்லாமே அப்பட்டமான பொய். உண்மையை சொல்லணும், அவ ஒரு மனுஷனே இல்ல, காம வெறி பிடிச்ச மிருகம். அந்த விஷயம் என் ஒருத்திய தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதுவும் ஏன்னா அவ பொண்டாட்டி ஆனதுனால. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மிருகத்தை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட. அன்னையில இருந்து இத்தனை மாசம் ஒரு தடவை கூட என் உணர்ச்சியை புரிஞ்சுக்கல. கட்டில பொண்டாட்டி என்ன பாக்கல ஏறான. இந்த மிருகம் எப்பவும் அவ காமத்தை தீர்த்துக்கதான் என்ன பயன்படுத்தினா. He is bloody sadist. பொண்டாட்டி கண்ண அர்த்தம் இதுவரைக்கும் அவனுக்கு தெரியல. அவனோட சொந்த பொண்டாட்டி அண்ணன குளிக்கும் போது அவன் திருத்த தினமா பாப்பா. அவன் நினைக்கிறப்பெல்லாம் நான் படுக்கணும், இப்ப வேண்டான்னு கூட சொல்லக்கூடாதா. பகல் இல்ல ராத்திரி இல்ல இவன் நினைக்கிறப்பெல்லாம் நான் படுக்கணும். என் கூட படுக்கிறப்போ இன்னொருத்தைய நினைச்சிட்டு படுப்பான். அந்த அளவுக்கு கேவலமான ஜென்ம இவ. என்னால இவ கூட இனிமே வாழ முடியாது. என்னால இவ கூட வாழ முடியாது. சேகர் வர்மா நான்கு பேரை கிட்னாப் செய்ததற்காகவும் அவரது மனைவி மோனாவை இத்தனை காலம் கொடுமை செய்த குற்றத்திற்காகவும் பலாத்காரம் போன்ற கொடுமைகளை செய்த குற்றத்திற்காகவும் அவரை காவல்துறையில் இருந்து உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். அதை போலவே மோனாவிற்கும் சேகர் வர்மாவிற்கும் நீதிமன்றம் விவாகரத்து வழங்குகிறது. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க. இவரான தீர்ப்பை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யாரியா என் விஷயத்துல தலையிடறதுக்கு? எனக்கு இல்ல, நான் அவளை இல்லாம பண்ணிடுறேன். அவனை புரிங்க. முன்னாடி பண்ணாதீங்க. ஸ்டாப். நோ. யாராவது அவனை புரிங்க. யாரும் நெருங்காதீங்க. தெரியுமா? கோட்டாரின் தீர்ப்பை அவமதித்ததற்காகவும் கோர்ட்டில் முறையற்று நடந்ததற்காகவும் மோனாவை கொலை செய்ய முயற்சி செய்ததற்காகவும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற காரணத்தினால் மனநோயாளி காப்பகத்தில் அவரை சேர்க்குமாறு உத்தரவிடுகிறேன். நன்னடத்தை காரணமாக இந்த நான்கு பேர்களும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். வாங்கடா. மனோஜ், நீ வயசுல சின்னவன இருந்தாலும் நல்ல முடிவு எடுத்திருக்கா. குழந்தை உன்ன மாதிரி இருக்காண்டா. குழந்தை பேர் என்னடா? ரகுபதி ராகவ ராஜாராம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, என் பையனும் உங்களை மாதிரியே வீரமா இருக்கணும்னு தான் இந்த பேரை வச்சிருக்கேன்.